सच्चिदनंदय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वयम् नुम वागीशा यदने ल्मीस च वक्षसि यस्यास्ते हृदये संवत तम भजे जन्मा यतरतवभस्वराट तेने ब्रह्मय आदिकव मुख्यंति यूरय तेजो वारिमृता यथा विम सर्गो मृषा धामना स्वन सदस्तुक सत्यंपर

தைத்திரிய ஆரண்யக்கத்துல இருக்கிற மாதிரி அஹ் சிருஷ்டிய செய் எப்படி செஞ்சார் பிரம்மா அப்படிங்கிறத பத்தி மைத்ரேயர் விதுவருக்கு சொல்லிட்டு வர்றார் ஹே தர்மா தர்மான்னு தர்மத்தினுடைய உருவமாக இருக்கக்கூடிய தர்மராஜனுடைய அவதாரமாக இருக்கும் விதரை பார்த்து இந்த விஷயங்களை வந்து ஒரு குட்டி ரீகேப் மாதிரி வேற விதத்தில இருந்து அப்ரோச் பண்ணி சொல்றார் என்னூமரேட் பண்ணாத உங்களுக்கு வந்து அந்தந்த ஒரு சிருஷ்டி ஏற்படும் பொழுது இருக்கக்கூடிய மனோபாவங்களை வந்து வச்சுண்டு அவர் வந்து ஆஹ் டிஸ்கிரைப் பண்ணின்னு வர்றாரு இங்க சிருஷ்டிய அஹ் அசுரர்களை சிருஷ்டி செய்து விட்டு அந்த அசுரர்கள் வந்து அந்த சரீரத்தை பகவானுடைய அந்த பிரம்மாவனுடைய சரீரத்தை பார்த்து அவர்கள் மோகிக்க ஆசைப்பட உடனே பிரம்மா ஓட அப்போ ஹரிட்ட போய் கேட்கும் பொழுது விஷ்ணு வந்து சொல்றார் நீ இந்த சரீரத்தை விட்டுடு இதுவரைக்கும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு வந்தார் ஒவ்வொரு சிருஷ்டியும் ஆன உடனே அந்தந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அதாவது சரீரமுங்கும் பொழுது மனோபாவம் அந்தந்த மனோபாவத்தை விட்டுட்டு இன்னொரு மனோபாவத்தை எடுத்துட்டு தான் அவர் வந்து பண்ணிருக்காரு நேரம் ஆனா சில சமயம் வந்து சில சுச்சுவேஷன்ஸ்ல இதெல்லாம் எதை எப்படி எடுத்துக்கணும்னா சிம்பாலிக்கா நம்ம வந்து எப்படி இதை அப்ளை பண்ணலாங்கிற மாதிரிதான் நான் எடுத்துக்கிறேன் அதாவது சில சுச்சுவேஷன்ஸ்ல நம்மளே வந்து ஒண்ணு நமக்கு தெரியும் ஆனா இன்னொருத்தர் சொல்லிதான் நமக்கு அந்த இடத்துல ஓ நமக்கே இது தெரியுமே இந்த விஷயம் ஆனா நம்ம பண்ணலையே இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு திடீர்னு ஏன் மனசுல இருந்து போயிடுத்து அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கிறது உண்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லதான் தான் பிரம்மா வாஸ் ஆல்சோ காட் இன் டு தட் சுச்சுவேஷன் அப்போ என்ன பண்றதுன்னு அவருக்கு செட்டுன்னு புரியல அந்த இடத்துல பகவத் ஸ்மரண விஷ்ணு வந்து அவருக்கு வந்து அந்த அவருள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை அவர் வந்து ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி அதை வந்து சொல்லி கொடுத்தார் அந்த சரீரத்தை விட்டார் அதாவது அந்த மனோபாவத்தை விட்ட உடனே அந்த மனோபாவம் தான் சாயந்தனி சந்தியா சாயங்காலத்து சந்தியா வேளையாக இருந்தது அத ஒரு ஸ்திரீயா பாவிச்சு இந்த அசுரர்கள் அந்த ஸ்திரீயா மோகிச்சு அவ வந்து பார்த்தா சோ கால்ல வந்து நூபுறங்களுடன் அப்படியே ஒரு அஹ் சுழலுகின்ற ஒரு கண்களை உடைய இடுப்புல காஞ்சி ஒட்டியானம் அஹ் இடுப்புல வந்து ஒரு பட்டு வஸ்திரம் அஹ் நல்ல உங்களுக்கு வந்து மூக்கு பற்கள் அதுக்கப்புறம் மார்பகங்கள் இப்படி ஹாசம் புஞ்சிரிப்பு அதுக்கப்புறம் கூகந்தியம் ஆத்மானம் தன்னைத்தானே வந்து மறைச்சு கொண்டு ஒரு வெட்கத்தினால் அஹ் தலைமுடி கரு கருங்கூந்தலுடன் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பாவித்தார்கள் அந்த அசுரர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சோம் அதை பாவிக்கும் பொழுது அவர் அவ பார்த்து பேசுற இந்த அசுரர்கள் அஹோ ரூபம் அஹோ தைரியம் அஹோ அசிய நவம் வய மத்தியே காமயமான அகாமா இவ விசர் நம்ம ஒரு விஷயத்து மேல இதெல்லாம் அந்த ஒன் சைடெட் இது மாதிரி ஆசை மாதிரி அகாமா காமயமான சந்தியா வேலைங்கிறது எப்படி இருக்குன்னா காமயமானானாம் மத்தியே அவளை சுத்தி வந்து பல பேர் அவள ஆசைப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள் எப்படி ஆசைப்படுறா அஹோ ரூபம் இது என்ன ஒரு இவளுடைய ரூபமானது அஸ்யாஹா அஸ்யாஹா ரூபம் அஹோ இவளுடைய ரூபம் அஹோ இந்த இந்த பெண்ணனுடைய அதாவது சந்தியாவேளைய பெண்ணாக பாவிச்சு இவளுடைய ரூபம் அஹோங்கிறச்சி மிக ஆச்சரியமானதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அஹோ தைரியம் இவளுக்கு என்ன ஒரு தைரியம் நம்ம எல்லாருக்கும் நடுவுல இப்படி சஞ்சரிக்கிறாளே நவம்பயா இது ரொம்ப ஒரு புதுசான ஒரு வயசு இல்லையா அதனால ஒரு யொவனமான வயசுங்கிற காரணத்தினால நவம் பயகா எவ்வனமும் ரொம்ப ஆச்சரியமானது இந்த அஹ் யொவனமானது காமயமானானா மத்தியே இவளை விரும்புகின்றவர்களுக்கு நடுவில் அகாமா இவ விசர்பதி நம்மிடத்துல விருப்பம் இல்லாதவள் போல் இவள் சஞ்சரிக்கிறாளே விசர்பதி அதாவது இங்கே சுற்றுகிறாள் இது சுற்றுகிறது எப்படின்னா நம்ம மேல அவ வந்து ஆசையே இல்லாத மாதிரி அவ சுற்றுகிறாள் அகாமா இவ விசர்பதி அகோ ரூபம் அகோதைம் அஹோ அஸ்யாகா நவம்பயகா அஸ்யாகா இந்த பெண்ணினுடைய அதாவது வேளையினுடைய ரூபமானது அஹோ ஆச்சரியம் தைரியமானது ஆச்சரியம் நவம் எவ்வனமானது அஹோ ஆச்சரியம் காமயமான நாம் மத்தியே இவளை விரும்புகின்றவர்களுக்கு மத்தியே நடுவில் அகாமா இவ காமம் இல்லாதவள் போல் சுற்றுகிறாளே எப்பொழுதுமே விருப்பப்படுறவாளுக்கு யார் மேல ஆசை இருக்கோ அவர்கள் நம்ம பேர்ல விருப்பம் இருக்கு ஆனா நம்ம மேல விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறா நம்மள இன்னும் வந்து தூண்டில் போட்டு இழுக்கறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுல வந்து தோணும் வேலை என்ன இட் இஸ் ஜஸ்ட் பிரம்மாவனுடைய இன்னொரு ஒரு மனோபாவம் அவ்வளவுதானே எல்லாரையும் ஒரு அட்ராக்ட் பண்றதே தவிர அதற்கு இன்னொரு விஷயத்து மேல ஒரு அட்ராக்ஷனுங்கிறது வாஸ்தவமாவே கிடையாது ஆனா இவ என்ன நினைச்சுக்கிறா அகாமா இவ விருப்பமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறா பாரு ஆனா இவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை மறைச்சுக்கிறா பாரு இந்த மாதிரி எல்லாம் மனோபாவத்தை உண்டு பண்றது இது வந்து இட் ஜஸ்ட் டீச்சர்ஸஸ் எப்படி நமக்குள்ள வந்து மனசுல வந்து இந்த மாதிரி மனோபாவங்கள் எல்லாம் ஏற்படலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து காண்பிக்கிறது பாகவதம் அடுத்தது விதர்க்கயந்தோ பகுதா தாம் சந்தியாம் பிரமதா கிருதி அபிசன் சம்பாவிய விசிரம்பாது பரியபிரிச்சன் குமேதசா விதர்க்கா பகுதா தாம் சந்தியம் பிரமதாக்கிருதி தாம் சந்தியாம் அந்த சந்தியா வேளையை குறித்து பகுதா பலவிதமாக இந்த மாதிரி ஆஹோ என்ன ரூபம் அவளுக்கு இப்படி என்ன தைரியம் அவளுக்கு இந்த மாதிரி அவ சஞ்சரிக்கிறாளே அப்படின்னு எல்லாம் பலவிதமாக விதர்க்கா யோஜித்தவாறு அஹ் அஹ் ஊகித்து கொண்டு தனக்கு தனக்குத்தானே தானே ஊகிச்சுக்கிறா அவள்கிட்ட எதுவும் இதுவரைக்கும் கேட்கவே இல்லையே இந்த அசுரர்கள் தானாகவே தாம் பிரமதா பெண் உருவத்தை கொண்டவளாக இருக்கும் சந்தியாம் சந்தியாவேளையை அபிசம்பிய அபிசம்பாவியங்கறிச்சு சத்கிருத்தியங்கிற சத் சத்காரம் செய்துவிட்டு அவளுக்கு ஒரு அஹ் மரியாதை செய்துவிட்டு விசிரம்பாது விசிரம்பாது பிரணயாத்து விசிரம்பன விஸ்வாசம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது ஒரு நம்பிக்கையோட கிட்ட போய் அவ அவடோங்கிற ஒரு நம்பிக்கையில கிட்ட போய் கேட்கிறான் கேள்விகள் இங்க பிரணயாத்துங்கிற ஆசையினால ஆசைனால வந்து ஒரு நம்பிக்கையை வைத்து அஹ் குமேதசஹா அஹ் குமுத்தையா அவர்களுக்கு வந்து தப்பான எண்ணம் இருக்கிற காரணத்தினாலதான் இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி போகிறார் அவளை கேள்வி கேட்டார்கள் என்ன கேள்வி கேட்டாங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சோ விதர் பகுதா பலவிதமாக விதர்க்கையந்தகா ஊகித்து கொண்டு பிரமதா கிருதி பெண் வேடத்தை கொண்டவர்களா கொண்டவளான தாம் சந்தியாம் அந்த சந்தியா தேவியை அபிசம்பாவிய சத்காரம் செய்துவிட்டு விட்டு குமேதசகா கெட்ட புத்தி உடையவர்களான அல்லது அந்த காம புத்தியை உடையவர்களான அந்த அசுரர்கள் விசிரம்பாத்து ஒரு ஆசையினால் கேட்டார்கள் பிரமதாக்கிரும் அபிசம்பாவிய விசிரம்பாத்து பரியபிரச்சன் குமேத காசி கசியாசி ரம்போரு தே அத்திர பாமினி

சோ வாழை போன்ற துடையை உடையவள் ஒரு அட்ரஸ் அவளை பார்த்து மோகிச்சு அவளுடைய அழக வர்ணிக்கிறார்கள் அதனால ஹே ரம்போரு அஹ் அழகான பெண்ணை அழகான துடைகளை உடையவளே காசினி யாரு மேலும் பாமினி பாமினிங்க கோபமுடையவளேன்னு அர்த்தம் ஆஹ் கோபனேன்னு அர்த்தம் ஹே பாமினி கோபனே கோபத்தை கொண்டவளே ஏன்னா இங்க வந்து அகாமா சொல்றாளோ நாங்க இத்தனை தூரம் எங்களுடைய விருப்பத்தை காமிக்கிறோம் நீ என்னமோ விருப்பமே இல்லாத மாதிரி நீ வந்து மூஞ்சி திருப்பிட்டு போற மாதிரி இருக்கே அப்போ பாவினி பாவினின்னு கோபமுடைய அர்த்தம் சோ கோபனே ரொம்ப கோபத்துடன் கூடினவளே ரொம்ப ஒரு அழகானவளே காசி நீ யாரு கஸ்ய அசி யாருடைய பெண்ணு நீ கஸ்யவா கன்யா இது கா எந்த பிறந்தவள் நீ நீ உன்னுடைய ஜாதி என்ன யாருடைய பெண் அதுக்கப்புறம் ரூப விபாத விபாதசே ரூப திரவின பேன ரூபம் எனும் ஒரு அஹ் பணம் திரவிணம்னா வந்து விலை உயர்ந்த ஒரு வஸ்து அவர் அவர் விலை விலை மதிப்பில்லாத ஒரு வஸ்து அப்படிங்கிறோமா இல்லையோ அது திரவிணம் திரவினம்னா அனர்கியம் அர்க்யம்னா விலை கொடுக்க முடியும் அனர்கியம்னா விலை கொடுக்க முடியாத ஒரு வஸ்து அத விலை மதிப்பு மதிப்பிட முடியாத ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடியது எது உன்னுடைய ரூபம் சோ உன்னுடைய அழகு எனும் உயர்ந்த வஸ்துதான் உனக்கு பண்ணியம் பண்ணியம்னா விற்கக்கூடிய ஒரு பொருளாக வைத்திருக்கிறார் அத வச்சுண்டு எங்களை வந்து இது பண்ற நீ வந்து ரொம்ப விபாதசே எங்களை வந்து டார்ச்சர் பண்ற நீங்கிற ரொம்ப மிகவும் துன்புறுத்துகிறாய் துர்பகானு நக அதாவது துர்பகானா பாக்கியமில்லாத எங்களை இந்த பெண்ணு என்ன பண்றான்னா அழகுங்கிற ஒரு விற்பனை பொருளை வச்சுட்டு இருக்கா அதுக்கு வந்து மதிப்புங்கிறதே கிடையாது அத ஆசை காமிச்சு மோசம் பண்றா இங்க எப்படி எங்களுக்கோ பாக்கியம் இல்லைங்கிற இந்த அசுரர்கள் எல்லாம் ஏன் பாக்கியம் இல்லைன்னா ஸ்ரீதர சுவாமி சொல்றார் தத் அசமர்ப்பணேன நகா விபாதசே நீ அந்த ரூபத்தை எங்க எங்களிடம் சமர்ப்பணம் செய்யாததனால் எங்களுக்கு வந்து பாக்கியம் இல்லைங்கிற துர்பகானு நகா ஒரு பாக்கியம் இல்லாத அதை அனுபவிப்பதற்கு விருப்பம் உடையவர்களான எங்களுக்கு அதை தராததனால் எங்களை துன்புறுத்துகிறாய் சோ ரூப திரவின பண்ணியன பண்ணியம்னா கிரய அர்ஹம் பணனம்னாலே விற்கிறதுன்னு அர்த்தம் கிரயம்னு அர்த்தம் விற்பதற்கு ஒரு பொருளாக எதை நீ வந்து வச்சுட்டு இருக்கன்னோ உன்னுடைய அஹ் 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 ரூபத்தை நீ வச்சுருக்க ஒரே ஒரு நிமிஷம் சாரி உன்னுடைய ரூபம் எனும் திரவிணம் ஒரு வஸ்துவை பண்ணேன ஒரு விற்கும் பொருளாக வைத்துக் கொண்டு பொருளினால் அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுகின்றவர்களாக ஆனால் அதை கொடுக்காமல் எங்களை வந்து ஏமாத்தக்கூடிய ஒரு பாக்யம் இல்லாதவர்களான நகா எங்களுக்கு எங்களை விவாதசே துன்புறுத்துகிறார் இது ரெண்டுமே உங்களுக்கு திவிதியா பகவச்சனத்துல இருக்கு துர்பகான நகா விபாதசே பாக்கியமில்லாத எங்களை நீ வந்து துன்புறுத்துகிறாய் சோ யாரு நீ கா ஹே ரம்போரு அழகானவளே பாமினி கோபமுடையவளே கா அசி அந்த ஜாதியில் பிறந்தவள் அஹ் அசி யாருடைய பெண் ரூபத் திரவிட பண்ணியேன ரூபம் எனும் ஒரு அஹ் ஹம் விற்கும் விலைமதி விலை உயர்ந்த ஒரு வஸ்துவை விற்பனை பொருளாக வைத்துக் கொண்டிருப்பவள் நீ அந்த எண்களை துன்புறுத்துகிறார் யாவா காட்சி துவம் அபலே திஷ்டியா சந்தர்சனம் தவ உச்சுனோஷி ஈக்ஷமானாம் கந்துக்கிரீடய மனஹ் யாவா காச்சித் துவம் அபலே ஹே அபலே அபலே ரொம்ப பெண்ணுன்னு அர்த்தம் அபலான பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு வந்து அபலான்னா ரொம்ப ஒரு தீனமானவள் ஒன் ஹூ இஸ் ஒரு ஒரு பாவமா இருக்கக்கூடியவள் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தே தான் வந்து அபலான்னு சொல்லுவோம் அல்லது அபலான வெறும் பெண்ணு அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நம்ம வந்து சொல்லலாம் அந்த சுனோஷிங்கிற வார்த்தை இருக்கு அது வந்து வந்து அஹ் உம் மந்தனம்ங்கிற அர்த்தத்துல இருக்கு உச்சுநோஷின்னா உம் அஹ் நன்கு அப்படியே எங்களை வந்து நீ கடையற போட்டு எங்க மனச அப்படிங்கிற இந்த இடத்துல இதெல்லாம் வந்து தாத்து கோஷத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் பிரயோகத்துல வந்து தான் இந்த பிரயோகங்களை பார்க்கலாம் ரொம்ப காவியங்கள்ல இந்த பிரயோகத்தை எல்லாம் பார்க்கவே முடியாது புராணங்கள்ல இருக்கக்கூடிய தாத்துக்கள் எல்லாமே ரொம்ப ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் சோ யாவா காட்சி துவம் அபலே நீ யாரா இருக்கோ யாரா யாரா இருக்கியோ எனக்கு தெரியல யாவா காட்சித்து யாரோ நீ யாரா இருந்தாலும் சரி ஆனா திஷ்டியா தவ சந்தர்சனம் நல்ல வேலை உன்னுடைய தரிசனமானது எங்களுக்கு திஷ்டியா நல்ல வேலை கிடைத்தது நல்லதா ஆயிற்று திஷ்டியா அப்படின்னு தெய்வவசாத்து உன்னுடைய தரிசனமானது எங்களுக்கு இப்பொழுது கிடைத்தது ஏன் இந்த யாவா சொல்றார் அப்படின்னா கிம் ஜாதி குலாதி பிரஸ்னேன யாவா ஏன்னா கா அசி கஸ்யா அசி அப்படின்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னாரோ இல்லையோ நீ எந்த ஜாத்தியோ யாருடைய பெண்ணோ அப்படின்னு கேக்குறச்சு யாவா காட்சித் யாருடைய பெண்ணாக வந்தாலும் இருந்துக்கோ இல்ல எந்த ஒரு ஜாத்தியில வந்தாலும் நீ பிறந்து பிறந்துக்கோ ஆனா திஷ்டியா இதம் தவ சந்தர்சனம் ஜாதம் உன்னுடைய ஒரு தரிசனமானது எங்களுக்கு ஏற்பட்டது ஆனா கிரீடையா நோசி கையில ஒரு பந்த வேற வச்சுட்டு அவ வந்து விளையாடுறாளாம் இந்த சந்தியா வேலை பந்துங்கிறது இங்க வந்து சூரியனா சொல்றது அது பின்னாடி தெரிய போறது அடுத்த ஸ்லோகத்துல அது தெரியும் அந்த பந்து கந்துக்க கிரீடையா ஒரு பந்த வச்சுண்டு நீ விளையாடுற அந்த பந்தை வச்சுட்டு நீ விளையாடுறது எப்படின்னா மன எங்க பார்க்கக்கூடிய எங்களுடைய மனதை நீ வெறுமன கிடையற நீ எந்த ஒரு ஜாத்தியில பிறந்திருக்கியோ தெரியல ஆனா உன்னுடைய தரிசனம் கிடைச்சது கிடைச்சதுனால இப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா கித்தூ கேவலம் நகா மனஹா உச்சுநோஷி விமதனாசி அப்படியே போட்டு கடையற எங்களுடைய மனசை யாரு எங்களுடைய மனசு ஈக்ஷமானா மனஹா உலோஷி பார்க்கின்றவர்களான எங்களுடைய மனதை நீ கடைகிறாய் எதை வைத்துக் கொண்டு கந்து கிரீடையா ஒரு பந்தை வச்சுட்டு நீ விளையாடுற அந்த விளையாட்டுனால எங்களுடைய மனசை நீ போட்டு கிடையாற சோ ஹே அவலே பெண்ணே யாவா காச்சித்துவம் நீ யாராவன்னாலும் இருந்துக்கோ ஆனா தவ தரிசனம் உன்னுடைய தரிசனமானது திஷ்டியா எங்களுக்கு தெய்வ கிடைத்தது

சாந்தா இவ திருஷ்டி ரமலா சுஷிகா சமூக அங்க வந்து அவளுடைய ஒரு அங்கத்தை பார்த்து வர்ணிக்கிறா ந ஏகத்திர ஹே ஷாலினி ஷாலினா பிரகாசத்துடன் கூடினவளே அல்லது ஸ்லாகிக்கும் ஸ்லாகியன்னு அர்த்தம் ஸ்லாகிக்க தகுந்தவளே போற்றத்தக்கவளே அப்படின்னு அர்த்தம் ஸ்லாகியே இந்த அதாவது அவர்களுடைய மனச வந்து கடைஞ்சிருக்காங்க என்ன ஒரு ஒரு இண்டிகேஷன்னா ஒவ்வொரு இடத்த பார்த்து காலை பாக்குறா அதுக்கப்புறம் கைய பாக்குறா அப்புறம் மத்திய பாகத்தை கீழேந்து கால்ல இருந்து தலை வரைக்கும் பாதாதி கேசம் இவ வந்து ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து வர்ணிக்கிறாளாம் இந்த அசுரர்கள் எல்லாம் சந்தியா வேலையை பார்த்து சோ மனசை என்ன மாதிரி கலக்கிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு அங்கமும் அவளு அவர்களுடைய அந்த அசுரர்களுடைய மனசை போட்டு அப்படியே வந்து கடைஞ்சு எடுத்திருக்கு துன்புறுத்துறது இந்த சந்தியா வேலை சோ ஹே ஷாலினி பொற்றத்தக்கவளே தே பாதபத்மம் உன்னுடைய தாமரை பாதங்கள் ஏக்கத்திர ஒரு இடத்தில் ந ஜதி இருக்கவில்லை தே உன்னுடைய பாத பத்மம் பாத த த இது பாதம் காலு காலு எனும் தாமரை உன்னுடைய அந்த தாமரை ஆனது உம் அது ஏகத்திர ந ஜதி ஒரு இடத்தில் நிற்கவில்லை ஏகத்திர ந ஸ்திரி நிரீபவதி அல்லது நைக்கத்திர விலாசேஷு ஜயதி சர்வோக வர்த்தக நைக்கத்திரங்கிறது வந்து பலவிதம்னு எடுத்துக்கலாம் அல்ல ஏக்கத்திரன்னு பிரிச்சுக்கலாம் ஒரே சமஸ்ததமா நைக்கத்திரன்னு எடுத்துட்டோம்னா பலவிதமாகங்கிற அர்த்தத்துல வந்துடும் அநேகத்திர பல இடங்களில் ஜெயதி அது இங்கேயும் அங்கேயும் வந்து தத்தளிக்கிறது அதாவது சந்தியா வேலை வந்து ஆகாசத்துல ஸ்ப்ரெட் ஆயி இருக்கிறச்சு ஒரு பகுதியில மாத்திரம் அழகா இருக்குன்னு சொல்ல முடியுமோ ஜெயத்தி ஜெயத்தினா சர்வோத்கர்ஷேன வர்த்தத்தே எல்லாத்த காட்டிலும் வசதியாக இருக்கு அந்த சந்தியா வேலை வந்த உடனே ஒரு க்ஷணம் நம்ம இப்ப கீழே வஸ்துவ பாக்கல இல்ல நம்ம காரியத்தை பார்க்கல ஒரு க்ஷணம் அப்படி வெளியில பார்த்தோம்னா உடனே நம்ம கண்ணு வந்து அப்படியே அட்ராக்ட் ஆயிடும் அந்த சந்தியா வேலையில யோசிச்சு பாருங்க ஒரு இடம் இல்ல பல இடத்த பார்த்துட்டு இருப்போம் நம்ம எல்லாமே அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல இந்த இடத்துலதான் ஆகாசம் அழகா இருக்கு இந்த இடத்துல நன்னாவே இல்ல அப்படின்னு சொல்ல முடியுறதோ நம்மளால சந்தியா வேலையை பார்த்தா சந்தியா வேலையை பார்த்தா எல்லா இடத்துலயும் அழகா இருக்கிற மாதிரி இருக்கு அததான் இங்க சொல்றார் உன்னுடைய கால் எனும் தாமரை எந்தெந்த இடங்களில் படுகிறதோ அது எல்லாவற்றிலும் அழகாக இருக்கிறது சொத்தே பாதபத்மம் நைக்குத்திர ஜெயதி பலவிதமான கதிவிலாசங்களை கொண்டு பலவிதமான நடைகளை கொண்டு எல்லாத்த காட்டிலும் வசத்தியா இருக்க உன்னுடைய கால்யனும் தாமரை பாத பத்மம் அதுக்கப்புறம் முகுர் முகு கரதலேன பதத் பதங்கம் கினந்தியா அதாவது நீ வந்து என்ன பண்றன்னா முகுர்முகும் மறுபடியும் மறுபடியும் கரதலேன அஹ் கையினால பதத் பதங்கம் விழுகின்றதான அந்த ஒரு பந்தை பதங்கம் இங்க வந்து பாருங்க பதது பதங்கம்னா உச்சலந்தம் கந்துகம் பத்ததுன்னா விழுகின்ற அல்லது அந்த பவுன்ஸ் ஆகிறதுங்கிறதுக்கு பத்தத்துன்னு சொல்றோம் பதங்கம்னா இங்கே பந்து இது இந்த பதங்கம்ங்கிற பந்து என்னது சூரியன் சோ அந்த சூரியன் வந்து மேலும் குழும் விழுவதுனால இத வந்து கையினால நீ வந்து போட்டு தட்டுற மாதிரி இருக்கான் ஒரு ஒரு இந்த பாஸ்கெட்பால் பால் பவுன்சிங் பண்ற மாதிரி நீ வந்து சூரியனை மேலும் குழுமா தட்டுறங்கிற அஹ் இது சோ மறுபடியும் மறுபடியும் கரதலேன கையினால பதத் பதங்கம் விழுகின்ற சூரியனை தே இந்த கிர்தியாகங்கிறது தேனுடைய விசேஷனமா அடிக்கின்றவளாக இருக்கும் தே உன்னுடைய பாத பத்மம் எங்கெங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமோ அசைகின்றதாக இருக்குமோ இல்லையோ நம்மளுடைய கோர்ட்ல வந்து ஒருத்தர் எப்படி வந்து ஒரு பந்து அடிப்பாளோ இங்கேயும் அங்கேயோ நகர்ந்து நகர்ந்து அந்த மாதிரி இந்த சந்தியாவே கரதலேன கையினால பதத்து பதங்கம் விழுகின்றதான அந்த பந்தை தே உன்னுடைய பாதபத்மம் பாதகமலமானது நைக்கத்ர ஒரே இடத்தில் ந ஜதி ஏகத்திர ந ஜயதி அல்லது நைக்கத்திர பலவிதமான கதிவிலாசங்களுடன் ஜெயத்தி ரொம்ப அதிசயமாக இருக்கிறது அதுக்கப்புறம் அது வந்து கையும் காலும் முடிச்சாச்சு அடுத்தது மேல ஸ்தனங்கள் பிருகார பீதம் மத்தியம் விஷீததி உன்னுடைய மத்தியம் இடையானது பெருத்த ஸ்தனங்களினுடைய பாரத்தினால் பயந்து உன்னுடைய இ இடையானது மிகவும் வருந்துகிறது விஷீததி ஏன்னா இந்த மத்தியம் இடைபாகம்ங்கிறதுதான் வந்து ஸ்தனங்களை வந்து தாங்கின்றிருக்குங்கிறதுனால உன்னுடைய இது வந்து மேகங்களுக்கு ஒப்பிடுங்க ஒப்பிடுறார் பயோதரம்ங்கிறச்சி இந்த இடத்துல ஸ்தன பாரம்ங்கிறது மேகங்கள் மேகங்களினுடைய பாரத்தை தாங்குகின்றது அந்த மத்திய பாகம் அதாவது ஹொரைசன் அந்த ஹொரைசன் தான் உங்களுக்கு வந்து மேகத்தை ஆகாசத்துல இருக்கக்கூடிய மேகத்தை தாங்குற மாதிரி இருக்கு அது பெண்ணினுடைய மத்திய பாகம் இடைபாகமானது ஸ்தனங்களை தாங் தாங்குகின்றது ஸ்தனங்களை தாங்கும் அந்த பாரத்தினால் பயந்து இருக்கும் மத்தியம் இடைபாகமானது இடுப்பு பிரதேசம் விஷீததி ரொம்ப வருந்துகிறது கஷ்டப்படுறது அதை தாங்கிறதுக்கு ஆனா இன்னும் மேல போனா கண் எப்படி இருக்குன்னா எதிலையுமே பற்றுதல் இல்லாமல் திருஷ்டிஹி சாந்தா இவ அமலா அப்படியே உன்னுடைய திருஷ்டி அந்த திருஷ்டி கண்ணு பார்வையானது சாந்தா இவ அந்த அடங்கிடுமோ எந்த ஒரு இதுவும் இருக்காது உங்களுக்கு சத்தமும் இருக்காத சத்தம் அடங்கி அதுக்கப்புறம் வந்து சாந்தா இவ திருஷ்டி எங்க பார்த்தாலும் ஒரு அமைதி குடி குடி கொண்டா மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கரெக்டா அதனால அந்த திருஷ்டி வந்து கண் பார்வைங்கிறது சந்தியா வேளனையோட கண் பார்வை அமலா எந்த ஒரு இதுவும் அழுக்கும் இல்லாமல் சாந்தா இவ ஆனா இந்த இடத்துல குவைட்னா பீஸ்ஃபுல்னு சொல்லல மந்தரா இவ பிரசரதிங்கிற அப்படியே ஒரு மயக்கம் வந்தார் போல் இருக்கிறதுங்கிற சாந்தானா ரொம்ப பீஸ்ஃபுல் சத்வகுணம் அதிகம் அப்படின்னு கூடாது இந்த இடத்துல சாந்தா ஒரு ஒரு மயக்கம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு சோ இந்த இடத்துல வந்து சத்வகுணம் அதிகம் இல்லை ஆதிக்கம் ஆதிக்கம்தான் இருக்கு அந்த இடத்துல அதுக்கப்புறம் சுஷிகா சமூக சுசிகா சோபனஹா கேசகலாபகா அழகான ஒரு கேச கலாபங்களுடன் கூடி ரொம்ப அந்த இருட்டு இருக்கு இல்லையா இருட்டு தான் உங்களுக்கு வந்து கருங்கூந்தல் மாதிரி இருக்கு நல்ல அழகான கூந்தல்களுடன் உடைய ஒரு சமூகமும் இருக்கிறது அப்படின்னு இங்க ஒவ்வொரு அங்கத்தை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்கிறார் அத்திரச்ச இது ஸ்ரீதர சுவாமி எப்படி அந்த கம்பேரிசன் பிட்வீன் அந்த சந்தியாவுக்கும் ஒரு பெண்மணிக்கும் உண்டான அந்த ஒரு சிமிலாரிட்டிஸை இங்க சொல்றார் அஸ்தம் கச்சன்னு சூரியகா ஏவ பதத் பதங்ககா சோ பதத் பதங்ககா அந்த விழுகின்ற ஒரு கந்துக்கம்னு சொல்றச்சே பந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்தகம் அஸ்தம் அடைகின்ற அஸ்தமனமாகின்ற சூரியன் தான் இங்க வந்து ஒரு பந்து போல இருக்கு மேக விச்சேதா மத்திய விஷாதகா மேகங்களினுடைய ஒரு அஹ் விச்சேதம்னா அந்த மேகங்கள் வந்து எங்க பார்த்தாலும் பரவி இருக்கிறது பார்த்தா அல்லது அல்லது மேகத்தினுடைய விச்சேதகான பலவிதமான வேரிகேட்டட் நேச்சர் ஆஃப் தட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் இருக்கிறது தான் மத்திய பாகத்தினுடைய ஒரு கஷ்டம் அந்த இடத்துல சோ அந்த சமயத்துல மேகங்களினுடைய ஸ்ப்ரெட் இதை விட நான் என்ன எடுத்துப்பேன்னா மத்தியம்ங்கிறது அந்த ஹொரைசன் எடுத்துட்டு மேகங்களை வந்து ஸ்தனங்கள்னு எடுத்துட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும் அந்த இமேஜரி நமக்கு வந்து மனசுல புரியறதுக்கு அதுக்கப்புறம் திருஷ்டிங்கிறது என்ன ரூபா திருஷ்டி தாரகைகள்லாம் மினுமினுக்கிறதே அந்த மினுமினுக்கிற தாரகைகள் தான் நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு வந்து பார்வை அது அப்படியே ஒரு நிமிஷம் குவைட்டா இருக்கு அது அதை சுத் அதாவது கண்ணு வந்து சில சமயம் அந்த இதுவா இருந்தா கூட தேர் இஸ் அ sparkle இன் தட் ஐ பட் அட் த சேம் டைம் அந்த இன்டாக்சிகேஷனும் இருக்கு ஒரு மாதிரி ஒரு மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தரகைகள் அதுக்கப்புறம் தமஹா ஏவ கேஷாஹா ஈத்யாதி ஊஹியம் ஊஹியம்னுட்டு சோ நமக்கு வேணும்ங்குற மாதிரி நம்ம ஊகிச்சுக்கலாம் அந்த இடத்துல என்னத்த எதோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஊகிச்சுக்கிறதுங்கிறது நம்மளுடைய மைண்டுக்கு விட்டுட்டார் ஸ்ரீதரசுவாமி அந்த இடத்துல சோ நைகத்திரதே ஜெயதி ஷாலினி பாதபத்மம் கனந்தியா மோஹு கரதலேன பதத் பதங்கம் மதியம் விஷீதத்தி பிரகத் ஸ்தனபார பீதம் சாந்தேவ திருஷ்டி ரமலா சுசி சமூக இத்தி சாயந்தீம் அசுரா பிரமதாயம் பிரலோபய்தீம் ஜகிருகு மூடதிய மூடதிய அசுரா அஹ் மோஹித்த ஒரு அதாவது அறிவில்லாத மயக்கத்துடன் கூடினவர்களான அந்த அசுரர்கள் மூட புத்தியை உடையவர்களான அந்த அசுராக அசுரர்கள் இவ்வாறு பிரமதாயத்தின் சஞ்சரிக்கின்றவளாக பிரமதாய ஆச்சரந்தீம் பெண்ணாக பாவித்து மத்வா பெண்ணா பெண்ணாக நினைத்து சாயந்தனீம் சந்தியாம் சந்தியா வேளையில இருக்கக்கூடிய அந்த சந்த் சந்தியா க சாயந்திர வேளையில இருக்கும் சந்தியா காலத்தை பிரலோபயந்தீன் எல்லாரையும் ஆசை மயக்குகின்றவளாக இருக்கும் அந்த சாயந்தனியம் சந்தியாம் சாயங்காலத்து சந்தியா வேளையை கார்த்த பிரார்த்த சந்தியா சாயம் சந்தியா ரெண்டுமே உண்டு சாயந்தனியம் சந்தியாமுங்கிறத தான் அசுரர்கள் எடுத்துண்டா ஜக்ருஹு அஹ் ஸ்வீகரித்தார்கள் அவாளா அதை பின்தொடர்ந்து போயி அத வேணும்னு சொல்லி அதை வாங்கிண்டா ஏன்னா ஒரு பெண்ணா நினைச்சா அதனால வந்து மோகித்து அந்த இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்சரசாம் கணானு அதோடு அந்த அசுரர்களும் சந்தியா வேளையும் முடிஞ்சு எடுத்தோம் இப்போ அடுத்த மனோபாவம் மனசுல பாவ கம்பீரம் ஸ்ருங்கார பாவத்துடன் கூட ஒரு பாவத்தை ஏற்றுக்கொண்டு பகவான் சிரித்து கொண்டே இந்த கந்தர்வர்கள் அப்சர ஸ்திரீகளை அவர் சிருஷ்டி செய்தார் அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஒரு அஹ் சிருஷ்டி சோ ரகசிய பாவகம்பீரம் ப பகவான் அஹ் பிரம்மா அஹ் பாவ கம்பீரம் பிரகசிய ஆஹ் நல்ல ஒரு ஸ்ருங்கார சேஷ்டை நிரம்பின ஒரு பாவத்துடன் பிரகசிய சிரித்து சோ ரகசிய அதுக்கப்புறம் அதாவது பாவத்துடன் இங்க இன்னொரு வார்த்தை இருக்கு ஜிக்ரந்தியா ஆத்மானம் ஆத்மனான்னு இருக்கு அடுத்த பாதம் அதாவது தன்னை தானே நுகர்ந்து கொண்டுன்னு இருக்கு தன்னைத்தானே தன்னுடைய வாசனையை தானே நுகர்ந்து கொண்டு இப்படின்னு என்ன அர்த்தம் இப் இதெல்லாம் வந்து அதாவது திங்க் ஆஃப் ஒரு ஒரு யௌவனத்துல இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் நம்ம உடனே வந்து ஒரு டியோடரண்ட்டை போட்டுட்டோ இல்ல ஒரு பர்ஃபியூமை போட்டுட்டோ ஒரு நிமிஷம் நம்மளே நம்மள வந்து முகர்ந்துக்கிறது இல்லையா இப்படி வாசனை பார்த்துட்டு டூ ஸ்மெல் குட் அப்படின்னு பாத்துக்கிறோம் இப்படி இப்படி எல்லாம் ஸ்மெல் பண்ணிக்கிறோமே எல்லாரும் பண்ணிட்டு இருப்போம் அட் சம் பாயிண்ட் அருதி அது இன்னைக்கு கூட பண்ணிப்போமா என்னமோ அந்த அது வந்து அந்த ஆசைங்கிற ஒரு பாவம் மனசுல ஏற்படும் பொழுது நம்மளுடைய சரீரம் அழகா இருக்கா நான் கண்ணாடியில பாத்துக்கிறது உடனே நெத்திய சரிப்படுத்திக்கிறது காதுல தோடு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறது புடவைய சரிப்படுத்திக்கிறது செல்ஸ் டு சி வெதர் வி ஸ்மெல் குட் ஆர் நாட் இதெல்லாம் வந்து இயற்கையான விஷயங்கள் நம்ம தினந்தோறும் நம்மள அறியாத பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆனா ஸ்ரீ சுகருக்கும் தெரியும் அது மைத்ரேயருக்கும் தெரியும் அதனாலதான் அதை வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து பி அவேர் ஆஃப் வாட்யூடுங்கிறத சொல்றாரு எதுக்காக அதை பண்றோம் ஏன்னா அந்த பாவம் மனசுல இருக்கிறதுனாலதான் நம்மள நம்மளே மருந்துக்கிறோம் வாண்ட் டு பி பிரசன்டபிள் டு அதர் பர்சன் இல்லையா இல்லைன்னா கன்னியாகுமரி மாத்தா மாதிரி அந்த நாய்களுக்கு நடுவுல சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்கிறோம் எத்தனையோ சித்தர்களும் இவர்களும் வந்து உங்களுக்கு துர்கந்தத்திலயும் இதுலயும் எதுக்காக இருக்கா அந்த ஸ்ங்கார பாவனை வந்து குறையணும் மனசுலங்கிறதுக்காக அவ வந்து கல்டிவேட் திம்செல்ஸ் லைக் திஸ் இதை தாண்டி அந்த சத்துவத்தை நம்ம வந்து அறிய முடியுமா ஒரு நாயன்மார் சோமாசி நாயனார்னு டூ அவர்கிட்ட வந்து சிவன் ஒரு ஒரு சண்டால வேஷத்துல நரிக்குறவா கும்பலா வரர் சிவனும் அஹ் பார்வதியும் இது சுப்பிரமணியரோட அஹ் புள்ளையாரோட சோமாசி நாயனார பாக்குறதுக்கு ஏன்னா சோமாசி நாயனார் கேட்டுக்கிறாராம் நான் பண்ற சோம யாகத்துக்கு பகவான் வந்து தானே அந்த ஆகுத்திய வாங்கிக்கணும் அப்போ பகவான் சொல்றார் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட அவனால என்ன ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்னு சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார் அதனால பகவான் வந்து நரிக்குறவா வேஷத்துல வர்றார் இதெல்லாம் என்ன அந்த நரிக்குறவாங்கிறது வெளி வேஷத்துல வேணா நமக்கு வந்து அது வந்து அருவறுப்பா இருக்கலாம் அதை தாண்டி பகவத் ஸ்வரூபத்தை பார்த்தார் சோமாசி நாயனார் அதனால வந்து அந்த ஆகுதியை பகவான்கிட்ட கொடுக்குறார் அப்போ உடனே அவருக்கு சிவலோக பிராப்தி இல்ல வேற மத்த தீக்ஷதர்கள் எல்லாம் வந்து விலகிடுறா அந்த இடத்துல இவரால மாத்திரம் ரெகக்னைஸ் பண்ண முடியறது இதெல்லாம் சில சில விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு அறியாத நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் பாவ கம்பீரம்ங்கரிச்சு பகவான் அந்த இடத்துல வந்து பிரம்மா சிருஷ்டி பண்ணும் பொழுது ஸ்ருங்காரத்தினுடைய ஆதிக்கத்தை கொடுக்கணும் கந்தர்வர்களுக்கும் அப்சரஸ்திரீகளுக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆஹ் அஹ் ஆஹ் பூந்தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கு கரெக்ட் இந்த சோமாசி நாயனாரோட கோவில் ஆமா அது வந்து அந்த பாவ கம்பீரம்ங்கிறச்சு ஸ்ருங்கார பூர்வகமாக அந்த அந்த கந்தர்வர்களையும் அப்சரஸ்திரீகளையும் சிருஷ்டிக்கணுங்கிறதுக்காக பகவான் அந்த மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னென்னல்லாம் அனுபவங்கள் அதாவது சேஷ்டைகள் மனசுல பாவம் இருந்தா வெளியில தெரியக்கூடிய எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய என்னென்னலாம் சேஷ்டைகள் உண்டோ பண்ணி சோ அதிகிறார் மனசுல சிங்காரம் உடனே ஒரு சிரிப்பு ரகசிய ஒரு சிரிப்பு புஞ்சிரிப்பு சிரித்து விட்டு அதுக்கப்புறம் ஆத்மானம் ஆத்மனா ஜிக்ரந்தியா ஆத்மானம் தன்னைத்தானே தானே தன்னுடைய மூக்கினால தன்னுடைய சிரித்து கொள்கின்ற ஒரு காந்தியா காந்தியினால் சிருஷ்டி செய்தார்னு வந்து அன்வைக்கணும் சோ என்ன என்ன பாவ கம்பீரம் பிரகசிய பாவத்துடன் சிரித்து கொண்டு சிரித்து விட்டு ஆத்மானம் ஆத்மனா ஜிக்ரந்தியா காந்தியா சசர்ஜ பகவான் பகவான் பிரம்மாவானவர் தன்னைத்தானே நுகருகின்றதான காந்தியினால் அந்த மனோபாவத்தினால் கந்தர்வ அப்சரசாம் கணானு சசர்ஜ கந்தர்வ அப்சரஸ்திரிகள் இவர்களினுடைய கூட்டங்களை சசர்ஜ சிருஷ்டி செய்தார்

அந்த ஜோத்னாம் நல்ல பிரகாசத்துடன் கூடின ஜோத்னாம் அதுதான் நில ஒழிங்கிற அந்த ஒரு சரீரம் அதுதான் இப்ப எப்படி அசுரர்களை சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் அந்த சரீரமானது சந்தியா சாயந்தனி சந்தியாவா ஆச்சோ அதே போல இங்க இந்த சரீரமானது தனுவும் அந்த தனுவானது என்னது ஜோத்ஸ்னாம் சந்திரிகா ரூபமாக இருக்கக்கூடியது காந்தி மதீன் நல்ல காந்தியுடன் கூடினதும் பிரியா தனக்கு மிக அவர் அப்படியே ஸ்மெல் பண்ணிப்பாருக்குங்கிறதுனால தானே தன்னைத்தானே அவர் வந்து அந்த நுகர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் சிரிச்சுண்டு இந்த மாதிரி ஒரு ஒரு சிருஷ்டியை செய்தார் அதனால பிரியா மிக பிரியமானதும் காந்தி மதியும் நல்ல காந்தியுடன் கூடினதுமான ஜியோத்னா ரூபமாக இருக்கக்கூடியது சந்திரிகா நிலவொளி ரூபமாக இருக்கும் தாம் தனும் விசர்ஜ விட்டு விட்டார் அந்த ஒரு சரீரத்தையும் விட்டுவிட்டார் தேச்ச விஸ்வாவசு புரோகமாக விஸ்வாவசு முதலியவர்கள் விஸ்வாவசுங்கிறது கந்தர்வன் கந்தர்வ ராஜா சோ அந்த விஸ்வாவசு முதலிய கந்தர்வர்கள் எல்லோருமே தே அவர்கள்

அசுரர்களுக்கு ஒரு சரீரம் அவளுக்கும் கிடைச்சது இந்த கந்தர்வ அப்சர ஸ்திரீகளுக்கும் ஒரு சரீரம் கிடைச்சது அதாவது அந்த டைம் இவளுக்கு சந்தியா வேலை கிடைச்சது ஆனா அந்த கந்தர்வர்களுக்கெல்லாம் நிலபொழி நிலபொழிங்கிற அந்த ஜோத்னா ரூபமாக காந்தி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சரீரமானது கிடைச்சது ஆனா வென் யூ லுக் ஹவு பாகவதத்துல எப்படி அதை வந்து வர்ணிச்சிருக்காங்கிறத பார்த்தோம்னா இவர்கள் வந்து அசுரர்கள் அதை நோக்கி அதை ஒரு மோகத்தோட ஒரு லஸ்ட் ஒரு காமவெறியோட அப்ரோச் பண்ணா அது வேணும் வேணும்னு சொல்லி அது வந்து ஒரு ஒரு கிரீட இல்லையா லோபத்தோட அதை போய் அப்ரோச் பண்ணி அதை வாங்கிட்டா அண்ட் அதுல வந்து அவளுக்கு ஒரு மோகம் ஏற்பட்டது அது பெண் அப்படிங்கிற ஒரு மோகம் இருந்தது அதனால ஒரு பிரமம் ஏற்படும் அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் புரியாத நமக்கு வந்து எது பின்னாடி நம்ம அலையறோமோ அதனுடைய உண்மையான தத்துவம் புரியாத அதை பத்தி மோகிச்சு அதுக்கு அடிமை ஆகிறோம் இஃப் வி கோ பிஹைண்ட் சம்திங் ரியலி பேட் வெறும் இங்க பார்த்தோம்னா பிரீத்தியா ஆததுகுறிச்சு ரொம்ப சந்தோஷத்தோட எந்த ஒரு கலக்கமும் இல்லாத அந்த நிலவொழி அதுல வந்து தி ரெவலிங் இன் இட் தே அக்செப்ட் அப்படிதானே என்ன பகவான் குடுக்கறாரோ அது நமக்கு அப்படிங்குற மாதிரி அத வந்து ஒரு ஒரு அக்செப்டன்ஸோட தேர் இஸ் லெஸ் அஜிடேஷன் இன் த மைண்ட் அதே அந்த அந்த ஒரு ஆசை காமம் ஸ்ருங்காரம் அந்த ஸ்ருங்கார பாவம் வந்து கந்தர்வர்கள் இடத்துலயும் இருக்கு அசுரர்கள் இடத்துலயும் இருக்கு ஆனா தெர் இஸ் அன் இன்டென்சிட்டி தெர் இஸ் அ ஒரு வெறி ஒண்ணு இருக்கு அந்த அசுரர்கள் இடத்துல வெரஸ் அந்த கந்தர்வர்கள் இடத்துலயோ இல்ல அப்சரஸ்திரீகள் இடத்துலயோ தெர் இஸ் அ இட் அது ஒரு அழகான ஸ்ருங்கார பாவமாக மாறுறது வெரஸ் இங்க வந்து அது வந்து வெறுக்கத்தக்க ஒரு காம வெறியாக இருக்கு அதுதான் அந்த ரெண்டுத்தையும் வந்து காமி கர்ச்சை ரொம்ப அழகா பாகவதத்துல காமிச்சிருக்கான்னு தோன்றது தனும் தாம்பை ஜோத்ஸ்னாம் கந்திமதியும் பிரியாம் தேயேவச்ச ஆதது பிரீத்தியா விஸ்வாவசு புரோகமாக சிருஷ்டுவா பூத பிசாச்சான் பகவான் ஆத்ம தந்திரினா திக் வாசசா முக்த கேசானு வீக்ஷிய அமீலயத் திருஷ பகவான் ஆத்ம தந்திரினா பகவான் பிரம்மா ஆத்மனா தந்திரினா தந்திரினா ஆலாஸ் ஆலசியம்னு அர்த்தம் ஆலசியம் சோம்பேறித்தனம் தன்னுடைய சோம்பேறித்தனத்தினால அடுத்தது பூத பிசாச்சானு பூதங்களையும் பிசாச்சங்க ஆஹ் இந்த பிசாசு பூதங்கள் இவைகள் எல்லாத்தையும் சிருஷ்டி செய்தார் ஆஹ் அவர்களுக்கெல்லாம் வந்து திக்வாசா திக்கு தான் வந்து அவைகளுக்கு அஹ் துணி ஆபரணம் அதாவது திக் சாரி துணி உம் வஸ்திரம் வஸ்திரத்தையும் கட்டிக்காத திக்கையே வஸ்திரமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் முக்தகேஷானு கேஷானு விரித்து கொண்டு இருக்கும் பூதகணங்களும் பிசாச்ச பிசாசுகளையும் ஆஹ் வீக்ய பார்த்து விட்டு சிருஷ்டுவா அவர்களை சிருஷ்டி செய்து முதல்ல பூத பிசாச்சானு சிருஷ்டுவா சோ ஆத்ம தந்திரினா தன்னுடைய சோம்பேறித்தனத்தினால பூதங்களையும் பிசாசுகளையும் அஹ் சிருஷ்டி செய்து விட்டு திக்வாச சகா திக்கையே வஸ்திரமாக வைத்து கொண்டிருக்கும் அவர்களை முக்தகேஷானு தலையை விரித்தவர்களாக அவர்களை பார்த்துவிட்டு வீக் அமிலையத்து தன்னுடைய ரெண்டு கண்களையும் மூடிக்கொண்டார் அந்த மூடிக்கொண்ட பிறகு அந்த சரீரத்தை விட போற இருக்கும் அது வந்து உங்களுக்கு அஹ் ஜிரம்பணம் அதாவது கொ நித்ரா கொட்டாவி அப்படிங்கிற மாதிரி அது மாறப்போறது படுத்தது உம் தாம் முக்தகேஷானு வீக்ஷிய அமீலயத்து இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டார் சோசி பிஷாச்சாச்சவவத்மதா திவ்வாசோ முத்தகேஷா வீட்சிய அமீலய வாகேஷா எஸ் வதனே லட்சீர் வீஹயே சம்பம் அஹம் பஜ